கிராம நிர்வாக அலுவலர் சங்கத்தினுடைய மாநில மாநாடு மற்றும் பொதுக்குழு அனைத்து மாவட்டத்திலிருந்தும் வரக்கூடிய கிராம நிர்வாக அலுவலருடைய மாவட்ட பொறுப்பாளர்கள் வட்ட பொறுப்பாளர்கள் இருபால் கிராம நிர்வாக அலுவலர்கள் அனைவரும் திரளாக கலந்து கொண்டு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த கிராம நிர்வாக அலுவலர் சங்கத்தினுடைய மாநில மாநாட்டில் அரசு கிராம நிர்வாக அலுவலர்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையான கல்வி தகுதியை பட்டப்படிப்பாக உயர்த்த வேண்டும், அனைத்து கிராமங்களிலும் இருக்கக்கூடிய கிராம நிர்வாக அலுவலர்களுடைய கட்டிடங்களுடைய உட்கட்டமைப்பு வசதிகள், இருப்பிட வசதி, கழிப்பிட வசதி மற்றும் கட்டிடங்களின் உறுதித்தன்மை ஆகியவற்றை மேம்படுத்தி தர வேண்டும், மற்றும் கிராம நிர்வாக அலுவலருடைய நீண்ட நாள் கோரிக்கையான பெரிய கிராமங்கள் அனைத்தும் சிறு சிறு கிராமங்களாக பிரிக்கப்பட வேண்டும். ஏனென்றால் மக்கள் தொகை நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே உள்ளது. 1984 உருவாக்கப்பட்ட கிராமங்களின் அடிப்படையிலேயே கிராம நிர்வாக அலுவலர் பணியானது தொடர்ந்து கொண்டுள்ளது. ஆகவே கிராம நிர்வாக அலுவலர் பணியிடங்களை அதிகப்படுத்தி தர வேண்டும். கிராமங்களை சிறு சிறு கிராமங்களாக பெரிய கிராமங்களை பிரிப்பதன் மூலம் மக்களுக்கு தேவையான அரசு நலத்திட்டங்களை கொண்டு செல்வது எளிதாக இருக்கும். கிராம நிர்வாக அலுவலர் பணியானது அரசினுடைய அடிப்படையான பணி. அரசு எந்த அரசு நலத்திட்டங்களை செய்தாலும் அதை மக்களுக்கு எடுத்து செல்லக்கூடிய அடிப்படையான ஒரு அமைப்பு கிராம நிர்வாக அலுவலர்களுடைய அமைப்பு. இந்த திட்டங்கள் அனைத்தும் மக்களுக்கு விடுபாடின்றி கொண்டு சேர்க்கக்கூடிய அமைப்பில் கிராம நிர்வாக அலுவலர்கள் அரசுக்கு உற்ற தோழனாக அனைத்து பணிகளையும் சிறப்பாக பணியாற்றி கொண்டுள்ளார்கள். ஆகவே அரசானது எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றி தர வேண்டும். அதே போல் பழைய பென்ஷன் திட்டத்தை அமுல்படுத்தி கிராம நிர்வாக அலுவலருக்கு தர வேண்டும். ஆகவே எங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையை அரசு கனிவோடு பரிசீலித்து நிறைவேற்றி தர வேண்டும். நாங்கள் அரசோடு ஒத்துழைப்போடு அனைத்து பணிகளையும் நடத்தி தர ஏதுவாக இக்கோரிக்கைகளை நிறைவேற்றி தர வேண்டும் என்று தருணத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். அரசு அரசு படிப்படியாக நிறைவேற்றி கொண்டுள்ளது. தொடர்ந்து இந்த அரசுடைய 5 ஆண்டுக்குள் அனைத்து கோரிக்கைகளையும் நிறைவேற்றி தருவதாக எங்களுடைய துறைவாரி அமைச்சர் மதிப்புக்குரிய மாண்புமிகு முதலமைச்சர் ஆகியோர்கள் உறுதியளித்துள்ளார்கள். ஒரு சில கிராமங்களில் அதுபோன்று அந்த குறைபாடுகள் உள்ளன, அந்த குறைபாட்டை நிவர்த்தி செய்து தர வேண்டும் என்று தான் கூறியுள்ளோம். நிச்சயமாக அதில் சிறு சிறு மாற்றங்கள் மற்ற மாநிலங்கள் உள்ளது போல் சிறு சிறு மாற்றங்கள் செய்து அமல்படுத்தி கொடுத்தாலே போதுமானது. ஆகவே பழைய பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்துவதன் மூலம் கிராம நிர்வாக அலுவலர் மட்டுமல்லாது அரசினுடைய அனைத்து ஊழியர்களும் பயன்பெறுவார்கள். இது அனைத்து அரசு அலுவலர் ஊழியர்களுடைய ஒருமித்த கருத்தாகும். இது நிச்சயமாக அரசு கனிவோடு பரிசீலிக்க வேண்டும். மற்ற மாநிலங்கள் போல் தமிழ்நாடு இந்தியாவிலே மிகச்சிறந்த மாநிலமாக உள்ளதால் நிதிச்சுமை என்பது பெரிய விஷயமாக இருக்காது என்பது எங்களுடைய கருத்து. கடந்த காலங்களில் அதுபோன்ற ஒரு அரசாணை இருந்த போதிலும் தற்சமயம் உள்ள சூழ்நிலை போது அனைத்து கிராம நிர்வாக அலுவலர்களும் அந்தந்த பணியிட கிராமங்களில் பணியாற்றக்கூடிய வாய்ப்பை பெற்றுள்ளார்கள் அல்லது அருகில் உள்ள கிராமங்களில் தங்கியுள்ளார்கள். ஆகவே அந்த வினா என்பது இப்பொழுது எழுவதற்கு வாய்ப்பில்லை. அதுபோன்ற எந்த நெருக்கடியும் கிராம நிர்வாக அலுவலருக்கு அளிக்கப்படவில்லை. ஓகே, தேங்க்யூ. மாநில தலைவர் ஆர். ராஜேந்திரன், தமிழ்நாடு கிராம நிர்வாக அலுவலர் சங்கம்.